இல்லை இல்லை சும்மா சின்ன வீடியோ எடுக்க முடியும். Sajid, Sajid. சிங்கல் சிங்கல் அலி அலி சிங்கல் நீங்களே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போடுங்க. சேவன் பின்னி தாங்கி பின்னிக்கு வாங்க. வேற வேலை பிடிக்கும் எங்கே
வைத்தியம் ராவலுக்கு வரவு. கேம கேப்பறா வைத்தியம் ரவுண்ட் கம்பீர் தான் கேட்டேன் பிரஜாதந்திரவாதி நாயகி
ප්‍රජාතන්ත්‍රවාදී නායකින්ට ගැව්වාම වෙන්නේ මොකද? ඉතුරු වෙන නායකත්වය එකම නායකත්වය තමයි අන්තවාදීගේ නායකත්වය. ඒක තමයි උතුරේ උනේ. උතුරේ අමෙක්ම ඉන්නවා පාර්ලිමේන්තුවේ මතයක් පාම ප්‍රජාතන්ත්‍රවාදී නායකින්ට වේදිකාවක් ලැබුණාම කතා කරන්නට අන්තවාදී කතා කරේ වේදිකාවේ ප්‍රමාදයෙන් අතුමතුනා. මේ තත්ත්වය නැවත මේ රටේ උදා කරගන්නට අමදාම දේශපාලන ප්‍රධාන පක්ෂ දෙකත් එක්ක එකතු ඒගොල්ලෝ අන්තවාදීන් නම් ඒගොල්ලෝ මේ පක්ෂ දෙකත් එක්ක එකතු වෙන්නේ නැහැ. අපි ඒගොල්ලෝ බලාපොරොත්තු යාලු ඉන්නවා මේ පක්ෂ දෙකේ ප්‍රධාන පක්ෂ දෙකේ කියලා ප්‍රශ්න. ඒක නිසා ඒගොල්ලෝ අමදාම මේ පක්ෂ දෙකත් එක්ක ගන්න දෙන්නේ. ඒක උදේ දේශපාලන කියන කටයුත්තේ නෑ. Thank you.
அவர்களை இந்த நாட்டிலே பயங்கரவாத தடுத்தட்டத்திலே கைது செய்யப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவர், சிறுபான்மை மக்களுடைய தலைவர், ஜனநாயக அரசியல்வாதி. எனவே இந்த ஜனநாயகத்தை மதிக்காத முறையிலே அவர் கைது செய்யப்பட்டு வைத்திருக்கிற ஒரு நிகழ்வு இந்த நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த சிறுபான்மை சமூகத்தையும் கவலை அடைய செய்திருக்கிறது. எங்களுடைய கட்சி அதிலும் கவலையாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர் செய்த குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தி அதற்குரிய வழிமுறைகள் செய்யப்பட வேண்டுமே தவிர, விசேஷமாக அரசியல்வாதிகளை, சிறுபான்மை அரசியல்வாதிகளை வேட்டையாடுகின்ற இந்த நிகழ்வு இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. எனவே இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, பிரதமர், அதாவது சட்டமா அதிபர் போன்றவற்றை நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். விசா பதிவுத்தியோடு அதனோடு சேர்ந்த அரசியல் கைதிகளை, அரசியலை மையப்படுத்தி கைது செய்யப்பட்ட அரசியல்வாதிகளை விடுதலை செய்ய வேண்டும். அதுபோன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நிஷான் பதுருதீன், அவரை விடுதலை செய்ய வேண்டும். நீதிமன்ற நடைமுறைக்கு உட்படுத்திய முறையிலே அவருடைய கைதிகள், விசாரணைகள் நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. எனவே இந்த ஜனநாயகத்தை மதிக்கின்ற சிறுபான்மை கட்சியினுடைய தலைவர்கள், சிறுபான்மை அரசு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு கைது செய்யப்படுவதென்பது எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கும் என்பதிலே யாரும் இரண்டு வகையான கருத்துக்களை கொண்டிருக்க முடியாது. எனவே எங்களுடைய எதிர்பார்ப்பு விசாரணைக்கு விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது. பேரணியில் இறங்கி இருக்கின்றோம். அவர் குற்றமற்றவர் என்பது
எல்லோரும் அறிந்தவர்களையும் இருந்தாலும் எமது கட்சியினுடைய வளர்ச்சியை நாங்க முடியாதவர்கள் செயற்பாட்டில் இறங்கியிருக்கிறார்கள். இதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அவர்கள் நிரபராதி என்பது யாவரும் அறிந்தவர் விடயமாக இருக்கின்றது. இந்த அரசாங்கம் எங்களுடைய தலைவரை விடுதலை செய்ய வேண்டும். நியாயமான முறையில் எங்கள் தலைவரை நடைமுறைப்படுத்த வேண்டும். அவரை நீதிமன்றத்துக்கு முன்பு கொண்டு சென்று அவருக்கான விடுதலையை நாங்கள் எதிர்பார்த்தவர்களாக இன்று இந்த பேரணியை நாங்கள் ரமலான் மாதத்திலே எங்களுடைய தலைவர் நள்ளிரவு வேளையிலே மிகவும் மோசமான கேவலமான முறையிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சாதிய போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். நாடு கூறாக இந்த போராட்டம் இன்ஷா தொடரும். அம்பாறை மாவட்டத்தினுடைய செயற்குழு தலைவர்கள் அடிப்படையிலே தொடர்ந்து எட்டியாக அம்பாறையிலும் இதுவாறான ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம். இது இந்த அரசாங்கத்தினுடைய கலையினங்களை மறைப்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு மிக மோசமான கேவலமான கைது நடவடிக்கை என்பது மற்றவர்களுமாக இந்த நாட்டு மக்களிலே நாட்டில் இருக்கிற அத்தனை அனைத்து இன மக்களுக்கும் விளங்கியிருக்கிறது. அதனால் தான் இந்த விடயத்திலே அரசாங்கத்தோட ஒத்துழைக்க இன்று யாருமே இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய தலைவருடைய இந்த விடுதலைக்காக அவர் மாத்திரமன்றி இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை காரணமாக வைத்து இந்த அரசாங்கத்தினுடைய பலையினத்தை மறைப்பதற்காக இந்த உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் அவர்களை காப்பாற்றுகின்ற இந்த அரசாங்கம் தொடர்ந்து அந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டு வேறு யாரையாவது காரணமாக கொண்டு வருவதாக எந்த குற்றமும் செய்யாத சகோதரர் ரிசாட் பதிலுதீன், ரியாட் பதிலுதீன், அசாத் சாலி, இஜாஸ் புல்லா போன்ற இன்னும் எத்தனையோ பேரை அநியாயமாக கைது செய்து இன்று அவர்கள் கடுப்பு காவலில் இருக்கிறார்கள். ஒரு காட்டு மிராண்டித்தனமான சட்டம் இந்த நாட்டிலே இருக்கிற அங்கே இந்த பயங்கரவாத கிளைச்சட்டத்தினூடாக நாங்கள் மிக மோசமாக இந்த முஸ்லீம்கள் இன்று கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இந்த முஸ்லீம் சகோதரர்களே, இந்த நாட்டிலே இருக்கிற ஜேதிய இடத்திலே இருக்கிற ஜனநாயகத்தை விரும்புகின்ற எல்லோர் இன்ஷா அல்லாஹ் இந்த போராட்டத்திலே பங்கெடுக்க வேண்டும். நாங்கள் சுகாதார வழிமுறைகளை பேணி இந்த சட்டத்திட்டங்களை பேணி குழந்தைச்சியாக இந்த போராட்டங்களில் ஈடுபடுவோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய தலைவர் அதோடு மாத்திரமன்றி அநியாயமாக கைது செய்யப்பட்ட அத்தனை சோழர்களுக்காக தொடர்ந்தும் நாங்கள் போராடி கொண்டிருந்தோம். அவருடைய விடுதலை வரை போராடுவோம் என்று சொல்லி இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள மனிதர்கள
உரிமைகளுக்கு குரல் கொடுத்து, மனிதர்களுக்கு தேவையான உருகளுக்கு அவங்களுக்கு உரிமைகளுக்கு குரல் கொடுத்து அவரை விடுதலை செய்யுமாறு நாங்கள் கேட்டு பைத்தியம் லூசா.